ஹாய்களோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி வந்து ராதிகாவோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா, மயு வந்து தனியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மயு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இனியா மேலே வந்து கோபி வந்து ரொம்ப பாசமாக இருக்காரு, இனியா இனியான்னு செஞ்சு அவன் மேலே பாசமாக இருக்காரு அப்படின்னு சொன்னவுடனே, ராதிகா சொன்னவுடனே அவங்க அம்மா என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா, மயுவை கொண்டு நம்ம இங்கே விட்டுருவோம், விட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மயுவுக்கு வந்து அப்பா அப்படி பாசமாக வந்துடுவார், அப்போ வந்து இனியா மேலே அவர் பாசம் வச்சு வைக்க மாட்டார், அதனால் வந்து மயுவை கொண்டு அங்கே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா மயுவை கொண்டு இங்கே வந்து விட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் கோபிக்கும் ராதியாகி எப்போவுமே சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு பயந்து போய் மயு வந்து பார்த்திங்கன்னா படியில் வந்து உட்காந்துட்ருக்காங்க, மாடிப்படியில். அப்போ அங்கேருந்து வந்து என்ன மயு எப்படி இருக்க சாப்பிட்டியா அப்படின்னு வந்து பாக்கியா வந்து கேட்குறாங்க. ஆண்டி நீங்கள் இப்போலாம் என் கூட பேசுகிறதே கிடையாது, எங்கள் அம்மா வந்து ராதிகா பாக்கியா ஆண்டி கூட பேசாதே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. அப்போது ஈஸ்வரி வராங்க, வந்து இருந்தாரு, அம்மா செய்த பாவம் வந்து குழந்தைக்கு தான் வந்து செய்யும், நீ எதுக்கு மயு கூட பேசுகிறேன், நீ எதுக்கு மயு மேலே பாசத்தை புரியுறேன், நீ வந்து அவ கூட பாசமாக இருக்காது, அவ கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா செஞ்ச பாவம்லாம் பிள்ளைக்கு தான் வரும் அப்படின்னு வந்து திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்து அவங்க வந்து போயிடுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா ராதிகா வந்து என்ன பண்ணுறாங்க, மயுவுக்கு வந்து கோபி வந்து நீங்கள் பாடம் சொல்லி கொடுங்க அப்படி. எப்போவுமே மயுவுக்கு வந்து யார் பாடம் சொல்லி கொடுப்பா அப்படின்னா ராதிகா தான் வந்து பாடம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து உறவு உள்ளதுன்னா இவர் பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாடம் சொல்லி கொடுங்க அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா கோபி சரி அப்படின்னு சொல்லிட்டு பாடம் சொல்லி கொடுக்க, அப்போ அந்த சமயம் இனி வர இனியா வந்து அதை பார்த்துட்றாங்க. முன்ன உடனே இனியா பார்த்தோன்னா அப்பாக்கிட்ட இதனால அப்பாக்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இனியாவுக்கு வந்து கோபம் வருது, ஏன்னா தன்னுடைய அப்பா வந்து அடுத்தவங்க அப்பா அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக கோபம் வரும். உடனே வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து கோபமாக வந்து வந்து ஹாலில் வந்து உட்காடுறாங்க. உடனே ஈஸ்வரி என்னாச்சு, ஏன் அப்படி கோபமாக ஓடி வர அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே வந்து அப்பா அப்பான்னு மயு கேட்டுக்கிட்டு இருக்கா, அப்பாவுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா கோபி, அப்படியா வா நான் கேட்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து போகிறாங்க. உடனே வந்து கோபி நீ வந்து இனியாவுக்கு பாடம் சொல்லி கொடு, வேறு யாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்காத அப்படின்னு திட்டுறாங்க. அப்புறம் மயு நீ எந்திரு அப்படின்னு சொல்லிட்டு மயுவை எழுப்பிவிட்டு இனியா நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இவள் ப்ளஸ் டூ படிக்கிறா, இவளுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் நீ சொல்லிக் கொடுக்கணும், நீ இவளோட அப்பா, வேறு யாருக்கும் அப்பா கிடையாது, நீ இவளுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவளை உட்காத்துறாங்க. உடனே வந்து அவங்க அந்த இடத்துல வந்து இனியா உட்காந்துறாங்க, வா இனியா உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து இதனடா புது பிரச்சனையாக இருக்குது, இருக்கிற பிரச்சனைனால இது வேறு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இனியா வந்து உட்காந்துறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. உடனே உடனே ஈஸ்வரியை பார்த்து சேர்ந்து போன ராஜிகா வந்து பார்த்திங்கன்னா மயூ நீ இப்போ நான் சொல்லித்தரேன், இல்லைம்மா எனக்கு வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவப்பட்ட ராதிகா வந்து ஈஸ்வரிகிட்ட எதுவுமே வந்து பேச முடியாது, இனியா நீங்கள் உட்காந்துக்கோ அப்பா வந்து என்னனாலும் நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற உடனே மயூர் ராதிகா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இனியா வந்து அப்பாட பாடம் வந்து அப்புறம் கீழே இறங்கி வந்து ராதிகா வந்து கீழே இறங்கி வர்றாங்க. மயூர் ராதிகாவும் கீழே இறங்கி வராங்க. உடனே ராதிகா வந்து கிச்சனில் கிச்சனுக்கு நேராக வராங்க. அங்கே ஏற்கனவே கிச்சனில் வந்து பாக்கியா வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கேருந்து வந்து என்ன ஏன் இப்படி பிளான் பண்ணுறீங்க, பிளான் பண்ணி ஒவ்வொன்றா வந்து செம்மையாக பிளான் பண்ணி, நான் என்ன பிளான் பண்ணேன், பிளான் பண்ணி தானே வந்து நான் வந்து மயுவுக்கு வந்து பணம் சொல்லி கொடுக்கும்போது வேணும்னே இனியாவை கிளப்பி விட்டு மாடிக்கு வந்து பிரச்சனை பண்ணுறீங்க, அங்கே வந்து எனக்கு தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும், மயுக்கு சொல்லிக் கொடுக்கூடாது சொல்லிட்டு வந்து ஈஸ்வரி உங்கள் மாமியாரும் அவங்களும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லி கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமாம், எப்படி வந்து ஒவ்வொன்றா பிளான் பண்ணி என்னையும் புருஷனையும் பிரிக்க பார்க்குறீங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ராதிகா உடனே பாக்கியா வந்து சொல்கிறாங்க, நான் பிளான் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்போ எங்கள் அத்தைக்கிட்டே சொல்ல வேண்டியதானே, நான் சொல்லி தான் மேலே வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னா அவங்கள்ட்டே கேட்க வேண்டியதானே, நீங்கள் பாக்கியா சொல்லி தான் ரெண்டு பேரும் வந்தீங்களா, அவங்க பாக்கியா பிளான் பண்ணி தான் உங்களை அனுப்பிங்களா, எங்கள் அத்தைக்கிட்டே கேட்க வேண்டியதானே, அதே எங்கிட்ட கேட்குறீங்க, எங்கள் அத்தைக்கிட்ட கேட்க வேண்டியதானேன்னு சொன்னோடனே அப்படியே அதிர்ச்சியாகி ராதிகா வந்து நிற்கிறாங்க.
ராதிகா வந்து ஈஸ்வரிக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க, அதனால வீட்டை விட்டு நம்ம வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி அழுதுகிட்டே அவங்க அம்மாட்ட போய் சொன்னார் தான், அவள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா மயுவை கூப்பிட்டு வந்து இங்கே இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா ராதிகாவோட அம்மா தான். அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே இருக்கிற பிச்சை காணாது, இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்க, நீ கோவியை கூப்பிட்டு இங்கே வந்து சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி சொல்லலை, வேணும்னே இன்னும் பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்காங்க. இந்த சண்டை வந்து எப்போ முடிய போகுதோ தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் இந்த சீரியல் வந்து விறுவிறுப்பு பஞ்சம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரோடு தான் வந்து பார்த்துருக்காங்க இந்த சீரியலை. பார்க்கறதுக்கு காரணம் அப்படின்னா வந்து கோபி தான். கோபி வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக இருந்தாலும் ஹீரோ மாதிரி அவருக்கு தான் வந்து இப்போ வந்து ரசிகர்கள் அதிகமாக அவரோட நடிப்புக்காக தான் வந்து பார்க்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.